is the particular place meant for your power project. Right. You see that lake? Yes. The railway track? Right, right, right. Absolutely fantastic. It's perfect. The area is about 200 acres, 25 minutes from the city and 1 hour from the airport. It is surrounded by 28 villages with moderate temperature. Are you happy with this? Happy? I'm absolutely thrilled. It's fantastic. What do you two say? Really fantastic. There you are. Great. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா பயிர் நாசமாகும், குடி தண்ணிக்கு பஞ்சம் வரும், விஷவாயு லீக் ஆச்சுன்னா பல லட்சம் உயிர்கள் நாசமாகும். இந்த ரிப்போர்ட்ல எழுதிருக்கு சார். இந்த ப்ராஜெக்ட்னால சுத்தி உள்ள 30 கிராமங்கள் இன்னும் 10 வருஷத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் சார். யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கிருக்கீங்க சார்? ஏ சார், யாராவது தப்பு பண்ணி ஒத்துக்காம போனா சிஓடி இன்வெஸ்டிகேஷன் வீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? லுக், ஐ அம் அப்சல்யூட்லி இன்னசென்ட் அபௌட் இட். இந்த விஷயம் எனக்கு தெரியாமே நடந்திருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நான் எதுவும் செய்யல, ஆனா என் பண்டாடி கர்ப்பமா இருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கே. இங்க பாருங்க சார், இன்னும் ஒண்ணு கெட்டு போகல. இந்த நிமிஷமே அந்த ப்ராஜெக்ட் நீங்க நிறுத்தலனா ஜனங்களோட சேர்ந்து நாங்களும் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க வேண்டியிருக்கும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ராஜ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏதோ ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டீங்களாமே. அசம்பிளில ஒரே கலாட்டா. என்னைய ஏத்து பேசுறாங்க? வாட்ஸ் ஆல் திஸ்? ஹலோ, உட்காந்து பேசுங்க. நீங்க எந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். காமன் சென்ஸ் வேண்டாம். அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்ல சார். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்னையா புரிஞ்சுக்கணும்? நேரம் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அப்புறம் யார் பதில் சொல்றது? ஹலோ, உட்காந்து பேசுங்க. ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, உண்ணாவிரதம் போராட்டம்ன்றாங்க. லோக்ராஜ், இந்த பவர் ப்ராஜெக்டை நீங்க இப்போதைக்கு தூக்கி எறியதுதான் நல்லது. உங்களை தூக்கி எறிய, உங்களை தூக்கி எறிய. ஐ வில் த்ரோ யூ நாட் மை ஐடியாஸ். நீங்க யாரு? நான் முதலமைச்சர். நான் ராஜ். அப்படின்னா ராஜா. இந்த நாட்டை முதல்ல ஆண்டது ராஜவம்சம், அப்புறம் வந்தது தான் உங்க அரசியல் வம்சம். நீங்க ரொம்ப சின்னவங்க. பெரியவங்க முன்னாடி சின்னவங்க இப்படி கத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம மக்களோட பிரதிநிதிங்க நீங்க. கொஞ்சம் குனிஞ்சு பணிஞ்சு தான் நடந்துக்கணும். அது இல்லைங்க, என்னாலுமே புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இந்த ராஜ் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துவான்னு தெரியல. நிலைமை இப்ப சரியில்லை. ஒரு 15 நாள் டைம் கொடுத்தா. 15 நாளா? ஆஃப்டர் ஆல், 750 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட சாங்ஷன் பண்றதுக்கு 15 நாளா? இதென்ன அதை விட பெரிய வேலையா? மூடிக்கிட்டு கையெழுத்து போடுங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். டைம் இஸ் வெரி பிரீஷியஸ் டு மீ. அது வந்து ஜனங்க இந்த ப்ராஜெக்ட் விஷயத்த மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம். ஜனங்க நிம்மதியா இருக்கிற வரைக்கும் எதையும் மறக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நிம்மதியை நாசமாக்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எப்படிங்கிறீங்களா? இந்த ஸ்விம்மிங் பூல் நம்ம நாடு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்குல்ல, ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல இதை அலங்கோலப்படுத்திடலாம். லைக் டு சீ? ஜஸ்ட் வாட்ச் தி ஷோ. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். முதலமைச்சர், ஒரு நிமிஷம். நான் ஜனங்க நிம்மதியை மட்டும்தான் நாசமாக்குவேன். நாளைக்கு நான் சொன்னதை நீங்க பண்ணலன்னா உங்க நிம்மதியும் நாசமாக்கும். ஏன்னா இந்த ராஜுக்கு ஒருத்தனை பதவியில உட்கார வைக்கவும் தெரியும், அவனை தூக்கி எறியவும் தெரியும். Do you understand? Please go and do the job. ரதன், தங்கத்துக்கு போன் பண்ணு. மேடம், ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க பேரு? சாவித்ரி. சார், உங்க பேர்? யுவர் நேம்? திவ்யா. வாட் ஆர் யூ டூயிங்? ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி. என்ன காலேஜ்? எத்ராஜ். எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்? இட்ஸ் சோ ஃபைன். நீங்க சினிமா பாப்பீங்களா மேடம்? பாப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? ரஜினிகாந்த். ஹீரோயின்? மனிஷா கொய்ராலா. நீங்க கடைசி என்ன படம் பாத்தீங்க? கண்டு கொண்டேன், கண்டு. அப்புறம் நீங்க சார், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்? விஜயகாந்த். விஜயகாந்த். ஆக்ட்ரஸ்?
சிம்ரன். நீங்க கடைசியா பார்த்த படம் வல்லரசு. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களே. ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஓகே இப்ப நீங்க ஏதாவது பாடுங்களே. எனக்கு பாட தெரியாது. அப்படியா? ஓகே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார். எனக்கு பாட்டு நான் பிடிக்காது, மர்டர்னா தான் பிடிக்கும். என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். தங்கம், என் பேரு தங்கம். தொழிலாளர் தோழர்களை, எந்த காரணத்தை கொண்டு நம்ம போராட்டத்தை நிறுத்தவே கூடாது. நம்ம நாட்டுக்குள்ள திரும்ப வெள்ளக்காரங்க நுழையவே கூடாது. அவங்க நினைச்ச மாதிரி பவர் பிளான்ட் அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அநியாயமா பலி ஆயிடுவாங்க. கண்ணு முன்னால நம்ம சகோதர சகோதரிங்க எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. இந்த சிட்டியே நாசமாயிடும். நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த போராட்டம் நாடு கூட பரவணும். நாம எல்லாரும் ஒன்னா நின்னு ஒத்துமையா போராடினா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு உபயோகிச்ச வெள்ளையனை வெளியேறுங்கிற தாரக மந்திரத்தை மறுபடியும் இன்னைக்கு உபயோகிக்கணும். நாம நடத்துற இந்த போராட்டத்துக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் நான் என்னைக்கும் முதல்ல நிப்பேன். இந்த போராட்டத்துல என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உயிரை கொடுக்கறியா? கொடு. வேண்டாம் வேண்டாம். ஜனங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சொல்றது சுலபம் சார், ஆனா செய்யறதுதான் கஷ்டம். கடமையை செய்ய தைரியம் இல்லாதவங்க பணத்துக்கு அடிமையாகிறதுக்கு பதிலா இந்த காக்கி சட்டையை கழட்டிட்டு எங்கேயாவது சரைக்க போலாம். தங்கத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. துணிஞ்சவனுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை சார். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை நாசமாக்கிட்டு இருக்கிற அந்த தங்கத்தோட தலையை வெட்டி உங்க டேபிள் மேல வைக்கிறேன். வித் இன் 24 hours. That's very good. I will give you full support. Thank you, sir. Yeah, Commissioner speaking. என்ன கமிஷனர் சார், என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? தங்க உங்க நிம்மதியை கெடுக்கிறானா? ஆமா சார். அவன் நம்ம பையன் தான், விட்டுருங்க சார். இஸ் இட் சார்? இருக்கிற மூளை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்புறம் இந்த சினிமாவில எல்லாம் கடைசி சீன்ல போலீஸ் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. ஓகே சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன் சார்? அது சுவாமி சபலானந்தா வராராம், அவருக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணனும். சோ உங்களுக்கு நான் 4 கான்ஸ்டபிள்ஸ் தரேன். தட்ஸ் ஆல். டிஸ்பர்ஸ். Thank you.
வந்த ஸ்டைல பார்த்து முகமது அலியோ மைக் டைசனோன்னு நான் நினைச்சேன். ஒன்னாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். மரியாதையா போயிடு, இல்ல உன்னை கற்போட நாங்க விடமாட்டோம். உயிரா கற்பா நீயே முடிவு பண்ணிக்கோ. கணவனை இழந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனா தான் ஒருத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரையே சுடுகாடா மாத்துறது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் கொலை பண்ண. இந்த கொலையை பண்ணது யாரு? இந்த சிட்டியிலேயே பெரிய ரவுடி தங்கம். இன்னைக்கு இவனையே ஒருத்தன் கொன்னிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான்? நாளைக்கு இதே கதி உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? போலீஸ்கார வேலைன்னு சும்மா இருக்காதீங்க. சமுதாயத்தோட ஒவ்வொரு பிரஜையும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன் தான். ஏமா, உங்க புருஷனை கொன்னது யாருன்னு சொல்றீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லு. தங்கத்தை கொன்னதுக்காக I'm taking you into custody. சாட்சி கோர்ட்ல நிரூபிக்கிறேன். Your Honor, நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் சாமுண்டி எனும் துர்கா ரொம்ப நாளாகவே சட்டம் வலை வீசி தேடி வரும் ஒரு நபர். தங்கம் என்பவரை கொலை செய்திருப்பதோடு இதற்கு முன்னால் பல கொலை கொள்ளைகளை நடத்தியிருந்தும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவி கொண்டு வரும் கெட்டிக்காரி. இதற்கு காரணம், ஏழைகளுக்கு உதவி புரியும் சாக்கில் அவர்களுடைய அப்பாவித்தனத்தை தீய வழியில் உபயோகித்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புரட்சி பெண் என்னும் விருதோடு சாமுண்டி என்கிற பட்டத்தையும் பெற்று தான் விதித்ததே சட்டம் தண்டனை என்று பெரிய அளவில் உருவாகி இருக்கிறான். Your Honor, கோர்ட்டுக்கு இணையாக பேரலல் கோர்ட், அரசாங்கத்துக்கு இணையாக பேரலல் அரசாங்கம் நடத்தி வரும் இவளை தண்டிக்காது விட்டுவிட்டால் நாளை ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். கெட்ட விஷயத்தையே நல்லதென நினைத்து அதையே கடைபிடிப்பார்கள். இனி இந்த கொடுமை நடக்கக்கூடாது என்றால் இவளுக்கு சரியான தண்டனை அளித்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா, இல்ல உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? Your Honor, உண்மைய சொல்றதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த கோர்ட்ல ஏன் வார்த்தையை விட முக்கியமா வேண்டியது சாட்சி. நான் கொலை பண்ணேன்னு சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையைத் தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேரு? சந்திரசேகர். இவங்களை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததிலிருந்து. நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க? சாந்தி நகர்ல. அங்க சீர்திருத்த கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அங்க எதுக்காக போனீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தோம். You can go now. Thank you. ஆமாங்க, நேத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாந்தி நகர்ல நடந்த சீர்திருத்த கல்யாணத்துல இவங்க இருந்தாங்க ஐயா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கும் தங்கம் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுவரை விசாரித்த சாட்சிகள் இவளால் பயனடைந்தவர்கள். அடுத்து நான் ஆஜர்படுத்தவிருக்கும் சாட்சி பத்மாவதி, அதாவது மிஸ்ஸஸ் தங்கம். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகர நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல, ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே, சாகர நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க, அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொண்டது இவங்க தானே? நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே, இவங்க தானே உங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். Come on, come on. இவங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் பொய் சொல்லல. சரி, இந்த புருஷனை கொன்னது யாருமா? என் புருஷன் ஒரு அயோக்கியன். எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான், எத்தனையோ பேரை கொன்னிருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. என்ன அடிக்க அதிகாரம் இருக்கிறது? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அக்காவுக்கு மட்டும்தான், அதாவது உனக்கு. அடிக்கிற சாக்கலியாவது நீ என்ன தொட்டிய? நீ இந்த மாதிரி சென்டிமெண்டலா பேசினா நான் உருக்கி கண்ணீர் விட்டுவேன் நினைச்சியா? உன்ன கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிய தீருவேன். Don't worry, nothing will happen. Congratulations. எதுக்கு? நிரபராதின கோர்ட் விடுதலை பண்ணது. ஏ, எனக்கு தண்டனை கிடைக்கிறதா உன்னோட ஆசையாச்சே? No, 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 not at all. உனக்கு தண்டனை கிடைச்ச நீ ஜெயில சேஃபா இருப்பிய, உன்னை கொல்லணுங்கிற ஆசை நிராசையாவே போயிடும். அவ்வளவு ஆசை இருந்தா என்ன எங்கேயே கொல்லலாமே? ஐயோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டோமா. இங்க நான் உன்னை கொன்னா அனுதாபால வீசும். சாதாரண பொட்ட சிரிக்கி நீ இவங்களுக்கு புதிய தலைவி ஆயிடுவிய. உன் கனவு பலிக்காதுடா. That's interesting. என் கனவு பலிக்கும், ஆனா நீ சாகரப்போ கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உன் பாடியில ஒரு பீஸ் கூட யாருக்கும் கிடைக்கூடாது, அதான் என் ஆசை. உன் ஆசைய நீ சொன்ன, என்ன பத்தியும் நீ தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ண சிசுபாலனை மன்னிச்சது 100 தடவை, ஆனா நான் மன்னிக்கிறது 100 தடவை இல்ல, 3 தடவை தான். முதல் தடவை வருவேன், புத்தி சொல்லிட்டு போவேன். ரெண்டாவது தடவை புயல் மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போவேன். மூணாவது தடவை யமனா வந்து உயிரை பறிச்சிடுவேன். இது முதல் தடவை. மைண்ட் இட். என்ன பொட்டு சிரிக்கின்னு சொன்னல, கூடிய சீக்கிரம் உன்னை பொட்டையாக்கி காட்டுறேன். சார், எங்க கமிட்டி சர்வே பண்ண ரிப்போர்ட் படி இந்த பவர் ப்ராஜெக்ட்னால 100% உபயோகத்தை விட ஆபத்து தான் அதிகம்.
இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அதிலிருந்து வர விஷவாயுனால லட்சக்கணக்கான மக்கள் பலியாயிடுவாங்க. மறுபடியும் ஒரு போபால் உருவாகிறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனாலையும் சுற்றுப்புற சுகாதார சூழல் பாதிக்கப்படுறதுனாலையும் இதுக்கு நீங்க அனுமதி அளிக்க கூடாதுன்னு இந்த கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஹலோ, ராதாகிருஷ்ணன் இருக்காரா? இல்ல மேடம், அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்ல. மோஸ்ட்லி லீவ்ல தான் இருக்கணும். லீவ்லியா? காலையில கூட ஆபீஸ்க்கு போனாரு. என்னாச்சுமா? காலையில ஆபீஸ்க்கு போறேன்னாரு, ஆனா ஆபீஸ்ல இல்லையா. இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கும் வரல. இப்ப மணி 5:30 தான ஆகுது. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு என்னவோ. வந்துருவாருமா? ஹலோ, ரவீந்திரன் சாரா? நான் மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஆ, நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எங்க வீட்டுக்காரங்க வந்தாரா? தேங்க்ஸ். டெய்லி லஞ்ச் டைம்ல மீட் பண்ணுவோம், இன்னைக்கு வரவே இல்லையே. டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மேடம், ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையே. பட் அப்பா, எங்கேயும் இல்லப்பா. இன்னைக்கு யாருமே அவரை பார்க்கலையா? எனக்கு என்ன, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தைய, என்ன வேலையே என்னமோ, வந்துருவாருமா? இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. அதனால என்ன பிரயோஜனம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபீசர், காலையில இருந்து ஆபீஸ்லயும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. டோன்ட் வரி. இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது சார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி சாமுண்டிய காண்டாக்ட் பண்றது தான் சார். ரவுடிங்ல ஒழிக்க வேண்டிய நாம சாமுண்டி கிட்ட போறதா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். முள்ள முள்ளால தான் சார் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். ஆட்சி பண்றவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, சாணக்கிய தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இதுதான் நல்ல சமயம். அப்படிப்பட்ட கிரிமினலை எப்படி போய் சந்திக்கிறதுன்னு யோசனை பண்ணாதீங்க சார். அவங்க கிரிமினல் இல்ல, அநியாயத்தை தட்டி கேட்கிற பெண் புலி. போலீஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால துர்கா கிட்ட போனா. நான் தற்கொலை செஞ்சுக்குவேனே தவிர அவகிட்ட மட்டும் போக மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன். நோ சான்ஸ். நீங்க போலீஸ்காரங்களை நம்பலனாலும் நான் நம்புறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரகாஷியா? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன், அது விஷயமா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட் தி ஹெல்! ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மிஸ் ஆகி 24 ஹவர்ஸ் ஆச்சு, இன்னும் முயற்சி பண்றீங்களா? மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஷட் அப். அவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தா உன் புருஷன் கிடைக்க மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் அவருடைய பணம் தான் கிடைக்கும்.
எரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சாம்பல் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நீ விதவையா தான் வாழணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் மஞ்சள் குங்குமத்துக்காக பிறந்ததுல இருந்து நான் காப்பாத்திக்கிட்டு வர என் கொள்கையை நான் பலி கொடுக்கறதா இல்ல? உறுதியா சொல்றியா? உறுதியா மட்டும் இல்ல, இறுதியாவும் சொல்றேன். This is my decision. என்னம்மா என்ன ஏன் அழற? சாம்பார் குடு. அழக்கூடாதுமா, நல்ல புள்ள மாதிரி சாப்பிடணும். எங்க வாங்கி தர? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு சாக்லேட் வாங்கி தர பாரு, சாப்பிடு. அம்மா கூட்டிட்டு போங்க, ஊட்டி விடுங்க. ஏமா அழறீங்க? பெத்தவங்களுக்கு வயசான காலத்துல சோறு போட வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. அந்த கடமைய இன்னைக்கு நீ நிறைவேத்திட்ட. அதே மாதிரி ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு வயசோறு ஊட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசைய நீ நிறைவேற்றுவியா? என்னை எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஆனா நான் அம்மான்னு கூப்பிட எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு. சாப்பிடுமா? சாப்பிடுங்கம்மா. மேடம் சிஎம் வந்திருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. சிஎம்மா? அம்மா நீங்க சாப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க, சொல்லுங்க சார். உங்களுக்கு ராஜ் தெரியும்? ராஜியும் தெரியும், பவர் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய சுருட்டினதும் தெரியும், அத ஜனங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதும் தெரியும், அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக தங்கங்கிற ரவுடிய உருவாக்குனதும் தெரியும். ஆனா இந்த விஷயத்துல நான் ஃபேஸ் பண்ற பிரஷரை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரஷரா சார்? நீங்க சிஎம் சார், முடியாதுன்னு நேரடியா சொல்லலாம்ல? அது என்னால முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா நிஜமாவே ஆட்சி பண்றது அவன்தான். என்ன முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்க காரணமும் அவன்தான். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா எனக்கு பதில வேற ஒருத்தனை சிஎம் ஆக்கி தான் நினைச்சதை கண்டிப்பா சாதிச்சுக்குவான். ஆனா அதுக்கு அர்த்தம் எனக்கு பதவி மேல ஆசை இருக்குன்னு இல்லை. நான் ரிசைன் பண்ணாதான் நல்லது நடக்கும்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம என்வரன்மெண்டல் செக்ரட்டரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், அதான் அவங்க மாமாவை, அவன் கிட்னாப் பண்ணிட்டான். அவருக்கு எதுவும் ஆகல, ஆனா அவர் இடத்துல வேற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை அப்பாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கான். ஆனா அவரை மறைச்சு வச்சிருக்கிற இடம் யாருக்கும் தெரியல. யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இருக்குது ஒரே ஒரு நாள். இன்னொரு விஷயம், நான் இங்க வந்துட்டு போனது யாருக்கும் தெரியக்கூடாது. கீப் இட் இன் மைண்ட். ஓகே. துர்கா எதுவும் ஆகாதில்ல. தேவி, 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 என்னாச்சுமா, என்னாச்சு?
என்ன சார் இது? சட்டசபைக்கு போக வேண்டியவங்க வழி தவறு இங்க வந்திருக்கீங்க. என்னது, எதுக்கு அவசரப்பட்டு ராதாகிருஷ்ணன் கொன்னுட்டீங்க? பதில் சொல்லுங்க. ஆஹா, பத்திரிகைக்காரங்க சேல்ஸ் கதை எழுதிருப்பாங்க, அதை படிச்சு பயந்து போய் வந்திருக்கீங்களே. நீங்க ஒரு சிஎம் அனுகொண்டு ஆகல பாப்போம். நான் நம்ப மாட்டேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்க்கணும், அப்புறம் தான் நான் போவேன். ஓ, எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் காட்டட்டுமா, இல்ல இவங்க எல்லாரையும் இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து பார்த்தா போதுமா? நான் மட்டும் பார்த்தா போதும். Look there, Mr. Radhakrishna. பாத்தீங்களா, பேப்பர்ல வந்த செய்தி பொய்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். மேடம், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ராஜ் தன் ஃபேக்டரியில் மறைச்சு வச்சிருக்காங்க. Thank you.
வாங்க மாமா. தேங்க்ஸ் துர்கா. மாமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களை காப்பாத்துனது நான் தானே, அக்கா கிட்ட சொல்லாதீங்க. சொன்னா என் மேல இருக்கிற கோபத்தை உங்க மேல காட்டுவா. அதனாலதான். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம். நீ என் ஒருத்தனை மட்டும் காப்பாத்தினது பத்தாது. ஆஸ்திரேலியால இருந்து வந்து இதுக்கெல்லாம் காரணமான அந்த டாமன் கம்பெனி கிட்ட இருந்தோ, அந்த ராஜ் கிட்ட இருந்தோ இந்த சிட்டியை நீ காப்பாத்தணும். அவங்க இந்த ஊரை விட்டு போனாதான் நம்ம ஜனங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். புரிஞ்சுதா? நான் வரேன்.
Don't worry, sir. In the rendu nalla papers nama kai ku vandrom. There is no problem for your project. After this deal, I have seen a place near Ooty. There is no objection from anybody. Cheers! Chamundi? You are Chamundi. Irka hangi onna? பாகிஸ்தானாலேயோ சைனாவனாலேயோ ஸ்ரீலங்காவனாலேயோ பிரச்சனை இல்லடா. நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற உங்கள மாதிரி தேச துரோகிகளால தான் பிரச்சனை. இத ஒழுங்கா இதோட நிறுத்திக்க இல்லனா. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? மேனேஜர் ஆஃப் ராஜ். அவர் இந்த ஊரையே ஆள்றவர். ராஜ் இந்த ஊரையே ஆள்றவனா? சாமுண்டி இந்த உலகத்தையே ஆள்றவர். பாரு முதல் தடவையா சொல்றேன். திருந்திட்டா நல்லது. உன் பேச்ச கேட்டு திருந்துறதுக்கு நான் ஒண்ணும் குழந்தை இல்லை. ரெண்டாவது தடவை எச்சரிக்கை கொடுப்பேன். உன் எச்சரிக்கை பயப்படுறதுக்கு நான் ஒண்ணும் கோழை இல்லை. மூணாவது தடவை எமனா வந்து உயிரை பறிச்சிடுவேன். அதுவரை என் கைப்பு பறிச்சுக்கிட்டு இருக்காது. I can kill you all. But no. You're the guest of my country. That's why I'm sparing you. It's better you leave from here. Otherwise... I think you understood. Choice is yours. Sir, Mr. Tom and party wants to meet you. Mr. Raj, we are very unhappy with your dealings. Being in the state of king and nanachu, but I don't think so. You could never do anything to us. As of right now, nama pota agreement naanga cancel pannom. Do you understand? Naanga anda Chamundi kitta porada irukum. She is more powerful than you are. Then why the hell did you come here in the first place? Look, Tom. Inda project sanction aagananna enala mattum da mudiyum. Vera yaar nenachala adu nadakkadu. Konja wait panni. Mudiyalana. Get the hell out of here and go to hell. That is exactly what we are planning to do. But yenga panam engalukku venum. Do you understand? Good day. ஹலோ சாமுண்டி கிட்ட கூட ஒரு நிமிஷம் மேடம். எஸ் சாமுண்டி, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. லுக், உனக்கு வெறுப்பு இருக்கிறது என் மேல. என் மேனேஜர் எதுக்காக கொண்ட? கூட்டி கொடுக்கிறவனை கொன்னதுக்கே உனக்கு எவ்வளவு கோபம் வந்தா? தாய பறி கொடுத்த எனக்கு எவ்வளவு கோபம் வரணும்? அவன் கூட்டி கொடுக்கிறவன் இல்ல, கேவலம் பணத்துக்காக பொண்ணை விக்கிறவன் தான் கூட்டி கொடுக்கிறவனா? பாரத மாதாவும் ஒரு பொண்ணுதான் மிஸ்டர் சாமுண்டி. ஏய், டோன்ட் ஷவுட். உன்னை ரெண்டாவது தடவையை எச்சரிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்க. அப்ப இதெல்லாம் நீ நிறுத்த போறது இல்லையா? நோ சான்ஸ். வியாபாரங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து நம்ம நாட்டையே அடிமையாக்கிட்டாங்க. இன்னைக்கு 53 வருஷம் ஆகியும் நம்ம நாட்டை துண்டு துண்டா வெட்டி போட்டு மறுபடியும் நம்ம நாட்டை அடிமையாக்க பாக்குறியா? இந்த நாட்டோட தலையெழுத்தா தான் யாரால அதை மாத்த முடியும்? நான் மாத்தி காட்டுறேன். தலையெழுத்த இல்ல, உன்னோட அதிகாரத்தை தேவையில்லாம என்கிட்ட மோதாம ஒழுங்கா நடந்துகிட்டா அது உனக்கு ரொம்ப நல்லது. இல்ல, ஆம்பளைங்கிற ஆணவத்துல பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்ட நடுத்தருவுல நிக்க வச்சு சுட்டுடுவேன். இது அட்வைஸ் இல்ல, எச்சரிக்கை. இங்க பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க அடுத்த தலைமுறைகளும் நாசமாயிடும்.
உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நாளைக்கே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிட்டியில பெரிய அளவுல ஊர்வலம் நடத்தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட உங்க மனுவை கொடுங்க. யாராவது என் மேல கல்ல வீசி எறிஞ்சா அதை வச்சு பில்டிங் கட்டுறவண்ணா. லுக், வேலையில்லா பட்டதாரிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆனாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்கி அவளுக்கு எதிராக ஒரு ஊர்வலம் நடத்துங்க. அதுல நம்ம ஆளுங்களையும் சேர்த்துக்குங்க. எந்த இடத்துல இந்த ரெண்டு ஊர்வலமும் மீட் பண்ணுதோ அங்க கலாட்டாவை ஆரம்பிங்க. போலீஸால கலாட்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேற வழி இல்லாம அவங்க ஃபயரிங் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்க சாமுண்டி மேல ஃபயரிங் ஆரம்பிக்கட்டும். அங்கேயே சாமுண்டிக்கு சமாதி கட்டலாம். Security reasons, I'm requesting you, please go back. எல்லாம் கலஞ்சி போயிடுங்க. டிசிய மீட் பண்றதுக்கு இவங்கள பெர்மிஷன் வாங்கிருக்காங்க. அவங்க யாரு? முதல்ல எங்களுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாங்க முதல்ல போய் தீர்வோம். இவங்க வேலை இல்ல பட்டதாரிகள் மேடம். டிசிய மீட் பண்ண போறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். ப்ளீஸ் எல்லாரும் கலஞ்சி போங்க. Thank you.
அளவா மரியாதையா உங்க தலைவர் யாருன்னு சொல்லுங்க. மேடம், இவங்க எல்லாம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க கோபம் தீர்ற வரைக்கும் அடிப்பீங்க, அதுக்கப்புறம் மேலிடத்துல இருந்து போன் வரும், வேற வழி இல்லாம விட்டுவீங்க. நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போனையும் கட் பண்ணு. இருக்காங்க சார். அவங்க கிட்ட கொடு. ஒன் செகண்ட். ஹலோ. நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கல, அவங்கள ரிலீஸ் பண்ணு. ஒருத்தன் திருடினா வயிற்றுக்காகன்னு சொல்லி மன்னிக்கலாம், கொலை செஞ்சா தற்செயல்னு சொல்லலாம். இவங்க ட்ரக்ஸ் வித்து தேச துரோக செயல பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள விடணுமா? ஹோம் மினிஸ்டர் சொல்றல்ல, அவங்கள விட்டு. இத பாருமா, குற்றவாளிகளை விட்டுட்டா உனக்கு ரொம்ப நல்லது, உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணிடு. சந்திரகாந்த் ராஜ முறைச்சுக்கிறது உனக்கு நல்லதில்ல, அவர் சொன்ன பேச்சை என்னால மீற முடியாது. சோ அவங்கள விட்டு. திஸ் இஸ் மை ஆர்டர். பாத்தீங்களா மேடம், நான் சொன்னேன்ல, இப்ப என்னாச்சு? அதனால யாரையும் பிடிக்க கூடாது, அடிக்க கூடாது. இல்ல இப்படி பயப்படுறவங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? போங்க. காக்கிய போறதுக்கு பதிலா அரசியல்வாதிகளுக்கு பொண்ணுகளை கூட்டி கொடுங்க, ரவுடிகளுக்கு பின்னால கழுவி விடுங்க. இது கேப் லத்தி தூக்கி எறிங்க. எதுக்கு அந்த கேப்? தூக்கி வீசுங்க, தூக்கி வீசுங்க. ட்ராய் நான்சென்ஸ். இந்த கேடுக்கு பட்டங்கள் வேற, சமுதாய தொண்டர்கள் உங்கள் நண்பர்கள். இப்படி மானத்தை விட்டு காசுக்காக ப்ரமோஷனுக்காக கை நீட்டுறதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போர்டை எடுத்துட்டு பாம்பே மாதிரி, ஹைதராபாத் மாதிரி, கல்கத்தா மாதிரி இங்கேயும் பொண்ணுகளை கூட்டி கொடுப்போன்னு ரெட் லைட் ஏரியா பெருசா ஒரு போர்டு மாட்டுங்க. போங்க, போய் பொண்ணுகளை கூட்டி கொடுங்க. மேடம், சட்டத்துக்கு துரோகம் பண்றவ எப்பேற்பட்ட புடுங்கியா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதுதான்
இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம் இருக்க, இந்த ஏரியா கிளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டர் பார்க்கும் கட்டலாம் இருக்க. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவை காலி பண்ண, சும்மா காலி பண்ண வேண்டாம், உங்களுக்கு கை நிறைய பணம் தரேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல்ல வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலையும் கொடுக்குறேன். அதனால இந்த இடத்தை நீங்க, நாங்க எதுக்காக இடத்தை காலி பண்ணோம்? பிறந்ததுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். உங்களுக்கு ஹோட்டல் கட்டணும் ஆசையா இருந்தா வேற எங்கயா போய் கட்டுங்க. ஏய் என்னடா ரொம்ப திமுறா பேசுற, இடம் காலியா இருக்குன்றதுக்காக வீடுகளை கட்டிக்கிட்டு இப்ப காலி பண்ண மாட்டேன்றீங்களா? உங்களுக்கு இது பாருங்க, நாளைக்கு கவர்மெண்ட்க்கு தேவைப்பட்டு காலி பண்ண வச்சா உங்களுக்கு பணமும் கிடைக்காது, நிக்க இடமும் இருக்காது. யோசிங்க. ஓ இவ்வளவு நல்ல வாய்ப்பு எங்கேயா கிடைக்க போகுது? சும்மா ஒத்துங்க சார், பணம் கொடுப்பீங்க. ராமச்சந்திரா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? யாருமா இதுங்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது. அண்ணா நமக்கு எதுக்கு? சும்மா இரு. ரூபா உனக்கு இதெல்லாம் தெரியாது, சும்மா இரு. உங்க ஏரியால நீ தான் புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனாலதான் இதை கொடுக்க. ஆனா எனக்காக நீ ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும். ரைட். என்ன சார் இது, ஏன் உங்களை இழுத்துட்டு போறீங்க? இங்க விபச்சாரம் நடக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. நாங்க மானத்தோட வாழறவங்க. உங்க மானத்தோட விலை நர்ராஸ்கல் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. யோர் ஆனர், நம்ம அரசாங்கம் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு வர வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான், ஏழைங்க முன்னுக்கு வரணும், அவங்களுக்கு கல்வி கத்து கொடுக்கணும், சொசைட்டில பெரும் புள்ளிகளை உருவாக்கணும். பட் அட் தி சேம் டைம் சமுதாயத்துல உள்ள பெரிய புள்ளிங்க, பணக்காரங்க, பிசினஸ் மேக்னெட்ஸ் ஏழைங்களை மிதிச்சு அவங்க சமாதியில தங்களோட சாம்ராஜ்யத்தை கட்டிக்க நினைக்கிறாங்க. அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் தி கிரேட் பிசினஸ் மேக்னெட் சந்திரகாந்த் ராஜும் அவரோட தம்பி சூரியகாந்த் ராஜும். கௌரவமா வாழற இந்த சாந்தி நகர் ஜனங்களை காலி பண்ண வச்சு அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கலைன்னதும் பணத்தாசை காட்டினாங்க, அதுவும் சரி வரலன்னதும் தங்களோட இன்ஃபுளுன்ஸால போலீஸை விட்டு கலாட்டா கூட பண்ணாங்க. சரி போகட்டும், இவங்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கட்ட போறாங்க? ஸ்கூல் கட்ட போறாங்களா, அநாத ஆசிரமமா, இல்ல ஹாஸ்பிடலா? 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, இந்தியன் வெதர் நல்லா இருக்கு, இந்தியன் ஃபுட் நல்லா இருக்குன்னு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஏழைங்களை போட்டோ எடுத்து இந்தியா இஸ் பிளென்டி பட் லிவ்ஸ் இன் பாவர்ட்டின்னு ஸ்லோகன் எழுதி நம்ம கையிலேயே கொடுப்பாங்க. இது நமக்கு தேவையா? இப்படி நம்ம மானத்தை நாமளே பறி கொடுக்கறத விட ஏழைங்களை முன்னுக்கு கொண்டு வரது எவ்வளவோ மேல். அதனால அந்த இடம் அவங்களுக்கே கிடைக்கிற மாதிரி செஞ்சு அவங்க வளர்ச்சிக்கும் அவங்க வருங்காலத்துக்கும் நம்ம அரசாங்கம் ஒரு வழி காட்டணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், லாயர் தேவி அவர்கள் சொன்னார்கள், போட்டோ எடுத்து பாரத நாட்டை வறுமை நாடுன்னு எழுதுவாங்கன்னு. நம்மள ஏழைங்க ராஜ்யம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா வேசிங்க ராஜ்யம் தான் சொல்லக்கூடாது. பேசாத, நாலு காசுக்கும் முந்தடைய விரிக்கிறவங்க நீங்க. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், வார்த்தைக்கு வார்த்தை அவங்க பேசி தேவடியான சொல்றது சரியில்லை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். ஐ அம் சாரி யுவர் ஆனர், ஆனாலும் நான் சொன்னது உண்மை, அதுக்கு சாட்சி ராமு, அலேஸ், ராமச்சந்திரன். உங்க பேரு? இப்படியான சொன்னீங்க. பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ராமச்சந்திரன். இவங்கெல்லாம் என்ன ராமு ராமுன்னு கூப்பிடுவாங்க? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க சார், புரியாத ஆளு. பொன்முட்டை போடுற வார்த்தை யாராவது மறப்பாங்களா? என் பொழப்பே அவங்களாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் விவரமா சொல்றீங்க? அதாவது மார்க்கெட்ல பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாம் விற்கிறதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு நான் ஏஜென்ட். யூ மீன் பிம்ப்? இப்படி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா?
தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என் வயிற்றுக்கு அது தெரியாத. இப்பவாவது நீதிமன்றத்துக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதனால அந்த இடத்தை பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்றதோ ஆர்கியூ பண்றதோ வேஸ்ட்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி கேவலமானவங்க சமுதாயத்துக்கு நடுவில் இருக்க வாய்ப்பு கொடுக்காம இவங்க எல்லாரையும் நிர்மூலமாக்கிடுங்க. திரு சந்திரகாந்த் ராஜ் அவர்கள் ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுங்க. அதனால சிட்டியோட அழகு கூடும், டூரிசம் டெவலப் ஆகும், எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இருக்கா? என்ன காரணம்? என் தங்கச்சிய நல்லா படிக்க வைக்கணும். அவளும் எல்லாரும் மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட குடும்பம் நடத்துறத பார்த்து சந்தோஷப்படணுங்கிற ஆசையினாலதான் இந்த தொழிலே ஆரம்பிச்சேன். அதே நேரம் இதே தொழில் செஞ்சுக்கிட்டு இவங்க கூடவே பழகிக்கிட்டு இருந்தா எங்க அவளோட வாழ்க்கை பாழாயிடு போங்கிற பயத்துலதான். பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. You're going to definitely pay for this. சாந்தி நகரில் நடந்து கொண்டிருந்தது விபச்சார விடுதிதான் என்பதற்கு பலமான சாட்சி இருப்பதால் விபச்சாரத்தை வேரோடு அழிப்பதற்காக அங்கே இருப்பவர்களை காலி செய்ய வைக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. மேலும் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட இந்த பெண்களுக்கு 1 மாத சிறை தண்டனையும் மற்றும் ராமு எனும் ராமச்சந்திரனுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. சட்டத்தை கடவுள்னு சொன்னேன்ல, நீ சொன்னது கரெக்டுக்கா? ஏழைங்க கண்ணுக்கு தெரியவும் தெரியாது, பார்க்கவும் முடியாது, கிடைக்கிறது தண்டனை மட்டும்தான். வாப்பா வா, ரொம்ப நல்ல வேலை பண்ண, நீ நாசமா போக. ஏயா நீ உருப்படுவியா? உன் குடும்பம் நீயோ நடுத்தரோட நிக்க. கோர்ட்ல வந்து கூட்டி குடுக்கறேன்னு சாட்சி சொன்னியே, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள வச்சு எவ்வளவு சம்பாதிச்சா? உனக்கு மான மரியாதை இருக்காடா ராஸ்கன்? நீ மனுஷனடா ரூபா? எங்க போயிருப்பா? ஒருவேளை போலீஸ்காரங்க இழுத்துக்கிட்டு போய் விபச்சாரிங்கிற முத்திரையை குத்தி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப ஆஃப்டர் ஆல் 4 சுவத்துக்குள்ள 4 பேருக்கு முன்னால அவமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீ ஒத்துக்கலைனா 4 கோடி ஜனங்க முன்னால அவமானத்தை எடுப்பேன். எஸ், ஜஸ்ட் 1 டெலிபோன் கால் போலீஸ்காரங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாதீங்க, காலம் புடிச்சு கேட்கிறேன். தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சாதகமா போய் சாட்சி சொன்னது. நீங்க கொடுத்த பணத்தை கூட உங்ககிட்டே கொடுத்துறேன் சார். இந்த கட்சி விட்டுருங்க சார். போடா புறம்போக்கு நாயே. என் பேர் சொல்லி கூப்பிடாத. உன் அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. கூட்டி கொடுக்கறவன் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு தங்கச்சி இருக்காங்கறதே மறந்துட்டியா? இன்னைக்கு பணத்துக்காக மனசாட்சி மானம் மரியாதை வித்துட்டேன். நாளைக்கு என்ன விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இல்ல ரூபா, இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன கொல்லதம்மா? தப்பு பண்ணிட்டேன்.
நான் ஏழையோட தங்கச்சிய வாழ்வேன், பிச்சைக்காரனோட தங்கச்சிய வாழ்வேன், ஆனா கூட்டி குடுக்கறவனோட தங்கச்சிய வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. உனக்கு பணம்தான முக்கியம், ஆனா எனக்கு மானம்தான் முக்கியம். அதை இழக்கிறதுக்கு முன்னாடி நசாகிறது நல்லது. ரூபா ரூபா வேணாம் ரூபா. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல கொண்டு வாயா. சொல்லுங்கம்மா, எழுதிக்குவா. வேண்டாம் அம்மா, நீ எழுது. ஐயோ, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? மேடம் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, அவன் எழுதிக்குவான். பரவாயில்ல சார், நீ எழுதுமா. அதுக்குதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். அது எழுத படிக்க தெரியாது உங்களுக்கு. ஒரு சைன் போடுமா. ஓகே மேடம், இவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்க்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு மேடம்? இதெல்லாம் இருந்ததா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஆதாரமும் இருக்கும். அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, இதான் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய முறை. எடுத்துட்டு போங்க. என்ன சார் இது? அனந்த பயவகாரம், அதுவும் கொலை சம்பந்தப்பட்டது. கொலை பண்றதை விட கொலைக்காரனுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய குற்றம். என்ன அண்ணா, இந்த தூரம் கூப்பிட்ட நாக்கு நாயே
அம்மா பிச்சை எடுக்க கூட நாக்கு இருக்காது. ஓடாமல சார், என்ன சார் இதெல்லாம்? நான் யார்? ராஜ். ஊர்ல எல்லாருக்கும் என்ன ராஜா மாதிரி மதிக்கிறாங்க. ஆனா இவன் இவன் சித்த பாஸ்கள் ஒரு கொலையை பண்ணிட்டு என் பேருக்கு கணக்கத்தை ஏற்படுத்திட்டான். இவன் இருக்க வேண்டியது பங்களால இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல. எழுதிக்கங்க, நாளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எழுதிக்கங்க. பாங்கயா எடுங்கயா போட்டவன். இந்த குறகாரன் அண்ணன் இவன் தானே தலைப்பு செய்தியில பெருசா போடுங்க. இப்ப சந்தோஷமாடா, உன் அண்ணனுக்கு ஏற்பட்ட கதையை பாத்தியாடா. Come on, come on, take my photograph. Great sir. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். தப்பு பண்ணவன் தம்பியா இருந்தாலும் தண்டனை கடைசியாகணுங்கிற உங்க கொள்கையை பாராட்டி ஆகணும் சார். வேண்டாம் சார், நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மனுஷன். இந்த பாராட்டு சேர வேண்டியது ஒரு தெய்வத்துக்கு தான். அந்த தெய்வம் வேற யாரும் காயத்ரிமா. நீங்க பாருங்க, கண்ணு முன்னால கொடூரமா ஒரு கொலை நடந்தாலும் நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சும்மா இருக்காம குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு நடந்த அநியாயத்தை ஜனங்க முன்னாடி கொண்டு வந்து அவன் பெரிய இடத்து சேர்ந்தவன் கூட யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அந்த காயத்ரிமாக்கு சேரணும் இந்த பாராட்டு. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு அவங்களும் போட்டோ எடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். யாருப்பா இந்த நேரத்துல வர வர? சார் நீங்க, சாரி டு டிஸ்டர்ப் யூ, கேஸ் பத்திரம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டி இருந்தது, அதனால தான் வந்தேன். ஓ வணக்கம் மேடம். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தொலை பண்றீங்க? மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது த கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜோட தம்பி சூரியகாந்த் ராஜ் மேல. கேஸ் ஸ்ட்ராங்கா பர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நாங்க சேஃப். அதுக்காக நடுராத்திரில டிஸ்டர்ப் பண்ணணுமா? மேடம், சமுதாயத்துல ஜனங்க நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில தூங்குறாங்க. அவங்க நம்பிக்கையை நாங்க ஒழுங்கா காப்பாத்தணும்னா நடு ராத்திரியா இருந்தாலும் எந்திரிச்சு போய் டியூட்டியை பார்க்கணும்னு உபதேசம் பண்ணதே நீங்க தானே. அதுக்கு அர்த்தம் நிம்மதியா இருக்கிறவங்க தூக்கத்தை கெடுக்கிறது இல்ல. காக்கி டிரஸ் போட்டதுனால சட்டம் உங்க கையில இருக்க நினைக்காதீங்க. மேடம் யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. இதுல ஏன் தப்பு? துர்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவர் டியூட்டி அவர் பார்க்கட்டும். மேடம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மேடம் கொலை நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, கொலை செய்யப்பட்டவரை இதுக்கு முன்னாடி எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். மேடம் நான் கேள்வி கேட்கறது உங்க அம்மாவை, நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ப்ளீஸ் கீப் குவைட். சாரி. ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க. நான் பார்க்கல மேடம். கொலை நடந்தப்போ டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? சுமார் 9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க அங்கேயே வந்தீங்க? நான் ஸ்கூல் டீச்சர், அநாத பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். மேடம் கொலை செய்யப்பட்டவரோட கையில கத்தி, அருவா, ரிவால்வர் இப்படி ஏதாவது இருந்ததா? மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படி சும்மா உட்காந்துருக்கா எப்படி? இது பெரிய கேஸ், தைரியமா சொல்லுங்க மேடம், தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. கையில கத்தி இருந்தது. மர்டர் ஆனது ரயில்வே டிராக்லன்னு சொன்னீங்க. நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருந்தீங்க? அப்ப ஏதாவது ட்ரெயின் பாஸ் ஆச்சா? அது என்ன ட்ரெயின்? எக்ஸ்பிரஸா, கூட்ஸா, பாசஞ்சரா, இல்ல வந்து வந்துட்டு இருந்தது ஆகாயத்துல இருந்து பூமிக்கு சந்திரலோக எக்ஸ்பிரஸ். யோ, அவங்க ஒரு டீச்சர், ரயில்வே ஆபீசர் இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஏன் இப்படி சுத்தி வளைச்சு கேள்வி கேக்குறீங்க? என்னடா மோத்த பாத்துட்டு இருக்க ராஸ்கல், ஒழுங்கா எழுதுறான். மேடம் இங்க பாருங்க, ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தா கூட நீங்க தைரியமா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் இதெல்லாம். ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க, இன்னொரு நாளைக்கு வந்துட்டு போறேன். தயவு செஞ்சு வராதீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல வராதீங்க. துர்கா. மேடம் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பரவாயில்ல போடுமா. யாரையும் உள்ள விட முடியாது. அவங்க என்னோட அம்மா. அதெல்லாம் தெரியாது மேடம், பெர்மிஷன் வேண்டவங்க. எனக்கு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வெளியில போக முடியாது. நான் எதுவே கேட்டா நீங்க ஏதோ பைத்தியம் மாதிரி உளறீங்க. ஊர்வம்பெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சும்மா இருக்காம இந்த ஊரை ஒழுங்குபடுத்தணுங்கிற எண்ணத்துல அவங்க பெரிய மனுஷங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். பூசாரி பக்தனை மறக்கலாம், அரசியல்வாதி நாட்டை மறக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க மட்டும் அவங்க கடமையை மறக்க மாட்டாங்கன்னு உங்களை மலை போல நம்பி நியாயம் கேட்க வந்தல்ல, நான் பைத்தியம்தான். கொலை பண்ணினவன நிம்மதியா சந்தோஷமா விட்டுட்டு
ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறதுக்காக நேரம் கெட்ட நேரத்துல வந்து என்ன சித்திரவதை பண்ணி நீங்க ஒன்னா சேர்ந்து மன நிம்மதி இல்லாம பண்ணியும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. உண்மையிலேயே என்ன பைத்தியம் தான், உண்மையிலேயே என்ன பைத்தியம் தான். ஆமா நான் பைத்தியம் தான். எங்க அம்மாவை தினமும் விசாரணை பண்ணணும்ங்கிற பேர்ல ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. அவங்கள பார்க்க வந்த எங்க அப்பாவையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னையும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஹையர் ஆபீசரோட பெர்மிஷன் வேணுங்கிறாங்க. ஆமாமா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது சாதாரணமான கேஸுக்கு இல்ல, அது சூரியகாந்த் பண்ண கொலை கேஸ். உங்க அம்மாவோட சேஃப்டி பத்தி எங்களுக்கும் கவலை இருக்கு. அதுக்காக என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பார்க்க விடலன்னா எப்படி சார்? Why don't you understand? ஒரு போலீஸ் ஆபீசரான நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அது இல்ல சார், வருமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்க டியூட்டிங்கிற கமிட்மெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர குடும்பங்கிற சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. ப்ளீஸ் கோஆபரேட். என்ன விட்டுடுங்க, ஐயோ என்ன விட்டுடுங்க. இன்ஜெக்ஷன் எதுக்கு? எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன்? எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். ஐயோ எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியாது பெரிய டாக்டர் கிளங்க. அப்ப ஏன் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? இதெல்லாம் அவரோட ஆர்டர். அம்மா கைத்ரி, அம்மா அம்மா அம்மா, உண்மை நிரூபிக்கப்படக்கூடாது, சாட்சியத்தை பொய்யாக்கணும். காயத்ரி சந்திரசேகர் பைத்தியம் ஆகக்கூடாது, ஆனா பைத்தியம் நிரூபிக்கணும். எக்ஸாக்ட்லி, பெரிய ஆளுங்க செய்யற குற்றத்தை பாக்குறது மட்டும் தப்பு இல்ல, சாட்சியா கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் வந்தது கூட தப்புன்னு அவங்க உணரணும். அதுக்கு பிராய்ச்சித்தமா இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். அத நாம ரெண்டு பேரும் பண்ணி காட்டணும். என்ன கேவிக்கிற, இதுக்கு நீ பதில் சொல்லித்தாகணும். இதுவரைக்கும் இந்த கேஸ்ல உங்களை தோக்கடிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா இப்ப கொன்னு. குற்றவாளி கூண்டில் நிற்கும் இவர் தி கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜுடைய தம்பி சூரியகாந்த் ராஜ். இவர் ஜனவரி 16 தேதி இரவு 9:30 மணிக்கு 4 பேருடன் சேர்ந்து குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ராமு எனும் ராமச்சந்திரனை கொலை செய்தார் என்று வழக்கு தொடுத்துள்ளார்கள். ஆனால் ராமு சென்ற வழக்கில் இவருக்கு உதவி செய்துள்ளார். அப்படி இருக்கும் போது ராமுவை இவரேன் கொலை செய்ய வேண்டும்? சோ இது ஒரு கட்டுக்கடை. ஆனால் இந்த கொலையை தானே நேரில் பார்த்ததாக சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறார் திருமதி காயத்ரி சந்திரசேகர். சில உண்மைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக நான் இவரை சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ ராணர். ஆமா, கொலை நடந்தது ராத்திரி 9:30 மணிக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. உங்க கீழ தான் வாட்ச் இல்லையே, டைம் எப்படி தெரிஞ்சது? ஓ, இன்னைக்கு வாட்ச் கட்டல அண்டி கட்டிருந்தீங்க நினைக்கிறேன். இல்லையா, கொலையை பார்த்த உடனே இமிடியட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, பயந்துட்டே வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட. ஓ, பயந்துட்டே வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட கன்சல் பண்ணி அதுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க. கன்சல் பண்ணல. இந்த இடத்துல இவர் கூட 4 பேர் இருந்ததா நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க யாரையும் கண்டுபிடிக்காம சூரியகாந்த் ராஜா மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க காரணம்? காரணம் இதுக்கு முன்னால இவர் மேல ஒரு கேஸ்ல லாயர் தேவியும் போலீஸ் ஆபீசர் துர்காவும் இவர்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணுங்க. அந்த தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக இவருக்கு குலகாரங்கிற பட்டத்தை கட்டி வழக்கு தொடுத்திருக்கீங்க. சமுதாயத்துல பெரிய புள்ளிகளா இருக்கிற இவரோட மானம் மரியாதையை ஏலம் போடணுங்கிறது தான் உங்களோட நோக்கம். இது பொய். உங்க பொண்ணு சொல்ற மாதிரி இது பொய்னே வச்சுக்கலாம். ஆனா கொலைய பத்தி விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் சீனிவாசனை நீங்க அவமானப்படுத்தீங்க. நான் அவமானப்படுத்தல. சரி, அவமானப்படுத்தல, ஆனா கோஆபரேட் பண்ணாம வாய்க்கு வந்தபடி திட்டீங்க. அது அவர் நடுராத்திரில வந்தாரு. கேட்டது டைம் இல்ல. கோஆபரேட் பண்ணீங்களா இல்லையா? என் பொண்ணு தான் கொஞ்சம் கோவப்பட்டா, ஆனா அடுத்த நாள் போலீஸ்காரங்க வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர், இவங்க பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தோம், இன்னொரு போலீஸ் ஆபீசரை டியூட்டி பார்க்க இவங்க உதவி பண்ணலனா அதுக்கு என்ன காரணம்? அவங்க உருவாக்குன கட்டுக்கதை எங்க வெளியே வந்துருமோன்ற பயம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இவங்க கோஆபரேட் பண்ணாங்களா?
இல்ல அங்கே இன்ஸ்பெக்டர் வாய்க்கு வந்தபடி திட்டி காலரை பிடிச்சு இழுத்து அடிக்கிற அளவுக்கு போய் வைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாரு. இல்ல வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சார். இல்ல இல்ல இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் சீனிவாஸ் அவர்களை விசாரிச்சா யூ வில் நோ தி ட்ரூத். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். ராத்திரி 9:30 மணிக்கு எந்த வேலைக்கு போயிட்டு வரீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு அவங்கள கேட்டா என் கேரக்டர் பத்தி அசிங்கமா பேசுறியா, நான் என்ன நடத்த கட்டவளான்னு என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டாங்க. துர்கா, ஒருவேளை அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வரலன்னா என்ன அங்கேயே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஐயோ, நான் ஏன் போய் சொல்லணும் மேடம்? இது நீதி தேவதை குடியிருக்கிற கோயில். அது மட்டும் இல்ல, இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிய வந்தது. அதை சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு, ஆனா வேற வழி இல்ல, சொல்லித்தாங்கணும். அன்னைக்கு ராத்திரி ஒரு பையனோட இவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே எழுதிட்டு போங்க. ஜனவரி 16 தேதி அன்னைக்கு குரோம்பேட்டை ரயில்வே டிராக் கிட்ட நீங்க வரப்போ ராத்திரி 9:30 மணிக்கு சூரியகாந்த் ராஜ் ராமு என்னும் ராமச்சந்திரனை கத்தியால குத்துறாரு. நீங்க கத்துனீங்க, எல்லாரும் ஓடி வந்தாங்க, அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. ஹலோ, உங்களை தான் கேக்குறேன், சும்மா நிறுத்ததா இப்படி? இது இம்பார்ட்டன்ட் கேஸ், நீங்க தான் முக்கியமான சாட்சி, தெரியுமா? இத பாருங்க. தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. ஜனவரி 16 தேதி அன்னைக்கு நீங்க குரோம்பேட்டை ரயில்வே டிராக் கிட்ட வந்துகிட்டு இருந்தப்போ ராத்திரி 9:30 மணிக்கு சூரியகாந்த் ராஜ் ராமு எனும் ராமச்சந்திரன் கத்தியால குத்தி கொண்டார். நீங்க கத்துறீங்க, எல்லாரும் ஓடி வந்தாங்க, அப்ப ஒரு கார்ல ஏறி ஓடிட்டார். இட் இஸ் ஓகே. ஆனா நீங்க கத்துறது அவருக்கு கேட்கல, ஏன்னா அங்க ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருந்தது. கரெக்ட். அது எப்படிங்க முடியும்? நீங்க சொன்ன இடத்துல ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சு. கொலையான ஆளோட கத்தல் உங்களுக்கு கேட்டிருக்கு, நீங்க கத்துறது அவங்களுக்கு கேட்கலன்னா அது எப்படி? ட்ரெயின் பாஸ் ஆயிருக்கலாம். பாஸ் ஆயிருக்கலாம். ஒரு தடவை இல்லைங்கிறீங்க, ஒரு தடவை இருக்குங்கிறீங்க. சரி, அவங்க கார்ல ஏறி போனங்கல்ல, ஒருத்தர் தான் போனாரா இல்ல வேற யாராவது போனாங்களா? பாய். ஒருத்தர் தான் அப்படின்னா இதுக்கு முன்னால 4 பேர் கூட இருந்ததா சொன்னீங்க? ஆமா, 4 பேர் கூட இருந்தாங்க. என்ன மேடம் இது, ஒரு தடவை ஒருத்தருங்கிறீங்க, இன்னொரு தடவை 4 பேர் இருக்கீங்க. ஓகே, அவர் போட்டிருந்த துணி என்ன கலர்னு தெரியுமா? கருப்பு பேண்ட், ப்ளூ கலர் டி-ஷர்ட். போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க? நான் சொன்னது நேத்து ராத்திரி நடந்தது. இது நடந்தது ஜனவரி 16 தேதி, ஆனா இப்போ இவர் கொலை பண்ணது நேத்து ராத்திரின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு தடவை ட்ரெயின் போச்சுங்கிறாங்க, ஒரு தடவை போகலைங்கிறாங்க, ஒரு தடவை ஒருத்தருங்கிறாங்க, இன்னொரு தடவை 4 பேருங்கிறாங்க, ஒரு தடவை நடந்து போனாங்கிறாங்க, இன்னொரு தடவை கார்ல போனாங்கிறாங்க, இப்போ இவரை நேத்து ராத்திரி பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து இவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுது. இந்த மாதிரி சாட்சியை நம்பி ஆதாரம் இல்லாத இந்த கேஸ கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்தது இட் இஸ் அ மியர் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இவங்க கண்ணு பாக்குறது ஒண்ணுன்னா மனசுல நினைக்கிறது வேறு, யாராவது கை நட்டி சத்தமா பேசினா சண்டை நினைச்சுக்கிறாங்க, ஒத்தருக்கு ஒத்தர் விளையாட்ட விரட்டிட்டு போனா அது குத்துறதுக்குங்கிறாங்க, ஒத்தருக்கு ஒத்தர் தொட்டு பேசிக்கிட்டா அதை அடிதடி சண்டைங்கிறாங்க, டொமேட்டோ சாச பார்த்து ரத்தம் நினைக்கிறாங்க, அசையாம படுத்திருந்தா அதை சவங்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தா அது தகாத உறவுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆர் மென்டல் வீக்னஸ்.
எதையும் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க. She has become totally mad. நோ! இல்ல! நான் நல்லா இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க பாருங்க, இது கோர்ட்டுன்னு தெரியும், நீங்க லாயர்னு தெரியும், அவரு ஜட்ஜுன்னு தெரியும். அப்புறம் பாருங்க, இவரு இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். இங்க உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம் லாயர்ஸ்னு தெரியும். அங்க பாருங்க, அங்க நிக்கிறாரு, அவர் தான் என் புருஷன், இவர் தான் என் புருஷன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பெண் குழந்தைங்க, இது பெரிய பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இப்ப பலவந்தமா கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போனாங்களே, அவ என்னோட சின்ன பொண்ணு, என்னோட ரெண்டாவது பொண்ணு. நானு இந்த கேஸ்ல சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னு தெரியும், இவங்க எல்லாம் அதை கேட்க வந்திருக்கேன்னு தெரியும், அவரு கான்ஸ்டபிள் தெரியும், இவரு இவர் இன்ஸ்பெக்டர்னு தெரியும், இவர்கிட்ட இருக்கிறது தெரியும், இதுல குண்டு இருக்குன்னு தெரியும், இதெல்லாம் ஷூட் பண்ண செஞ்சிருவாங்கன்னு தெரியும். டாக்டர், 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. பணத்தை என்னமோ கொடுத்துட்டாங்க, ஆனா மத்த ஏற்பாடெல்லாம் புரிஞ்சது. உடம்பு சூட்டை தணிக்கணுங்கிற மேட்டரை ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐ வில் அரேஞ்ச். தேங்க்யூ. Yeah.
யார் கொலை பண்ணது? கமான் டெல் மீ, யார் கொலை பண்ணது? சொல்லுங்க. நான் தான் கொலை பண்ணேன். கான்ஸ்டபிள், பாடி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. கொலைக்காரிக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணலக்கா. ஓ, கொலை பண்றது தப்பு இல்லையா? அவங்க நம்ம அம்மாவை கொன்னவங்க. எனக்கும் தெரியும். நீயும் நானும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது. மரியாதையா என் கூட வந்து கோர்ட்ல சரண்டர் ஆயிடு. ஏ, உயிரே போறாலும் நான் சரண்டர் ஆக மாட்டேன். அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஏற்கனவே நான் அம்மாவை இழந்து பாதி அனாதி ஆயிட்டேன். நீ இந்த வீட்டுல இருந்தா முழு அனாதி ஆயிடுவேன். வீட்டை விட்டு வெளியில போ. இதான் முடிவா? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. யூ மே கோ நவ். உங்க லட்சியத்துக்கு இந்த வீட்டுல யாரும் இறந்துட மாட்டாங்க மேடம். எங்க கூட வந்துருங்க. எங்க கூட வந்துருமா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க மேடம், நாங்க இருக்கோம். ஏன் பாடுறீங்க? வலிக்குதம்மா? மேடம், ராஜோட ஆளுங்க அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. பிரச்சனை வந்தப்போ வந்து உதவி கேட்டீங்க. இன்னைக்கு உதவி பண்ணவள முடிச்சிருங்கன்னு ஷூட் அட் சைடோட பாஸ் பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஆசை சுயநலம் இருந்தாலும் கொஞ்சம் மனிதாபிமானமும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கவனமா கேளுங்க. அப்பா அம்மா சுயநலத்தை விட்டா வீடு முன்னுக்கு வரும். குரு சுயநலத்தை விட்டா கல்வி நிலைச்சு நிற்கும். அரசியல்வாதிங்க சுயநலத்தை விட்டா நாடு முன்னேறும். உங்களுக்கு சிஎம் பதவி முக்கியமா இல்ல உங்களுக்கு உதவி பண்ணவளோட உயிர் முக்கியமானு? You are too late. Everything is over. நான் இப்பதான் கவர்னரை சந்திச்சு கவர்மெண்டை டிசால்வ் பண்ண வச்சிட்டேன்.
எனக்கு பதிலா இன்னொரு சிஎம் நீ உட்கார வைக்கணும்னு நினைச்சா அதுக்கு கவர்மெண்டே இல்ல. இன்னொரு எலெக்ஷன் வந்து உன் பேச்ச கேக்குற சிஎம் வர வரைக்கும் நீ நினைச்சது நடக்காது. சாமுண்டி மேடம், இஸ் டாம் ஹியர். நாங்க திரும்ப மெட்ராஸ்க்கு வந்திருக்கோம். ஆனா அந்த பவர் பிளான்ட் ஆரம்பிக்கிறது இல்ல. பின்ன எதுக்காக வந்தீங்க மேடம்? அந்த ராஜனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஓகே, ஏ இடத்துக்கு வாங்க, we will discuss. நோ மேடம், உங்க இடத்துக்கு வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். அதனால நீங்களே ஏதாவது ஒரு இடத்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, we will meet in Golconda Tombs. What's your problem? நாங்க கம்ப்ளீட் அமௌண்ட் மிஸ்டர் ராஜ் கொடுத்துட்டோம். ஆனா இப்ப நாங்க மனசு மாத்திக்கிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இல்ல, எங்க பணம் எங்களுக்கு வேணும். We thought that you were the very right person to get our money back. Okay. எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அந்த ராஜ தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, you don't have to go anywhere. I am here. சவுண்டி சவுண்டி சவுண்டி, உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு. சவுண்டி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ என் கையால சாகும் போது உன்னை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, உன் பாடியில சின்ன பீஸ் கூட கிடைக்க கூடாதுன்னு சொன்ன. அதுக்கு இன்னைக்குதான் நாள் குறிச்சிருக்கேன். இங்க சுத்தி யாருங்க தான் இருக்காங்க. உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்ட போறேன், அதுக்காக தான் இங்க வரசம். குட் பை. We are Indians. தப்பு பண்றவங்களை மன்னிக்கிறதும் விருந்தாளிகளை உபசரிக்கிறதும் எங்க சம்பிரதாயம். நீ தப்பு பண்ணிருந்தாலும் நான் உன மன்னிப்பேன். ஏன்னா முதல் தடவை புத்தி சொல்லுவேன், ரெண்டாவது தடவை எச்சரிப்பேன், மூணாவது தடவை உயிரை பறிச்சிடுவேன்.
ஒருத்தர்ப்பட்டு பத்திரியை விபச்சாரியாகவும் விபச்சாரிய பத்திரியாகவும் நிரூபிப்பாங்க. இந்த லாயருங்க பார்ட்டிக்கு பணம் கொடுத்தா தலைவன் ஆக்குறோன்னு கேடியா இருந்தாலும் சரி திருடனா இருந்தாலும் சரி சேர்த்துக்கிற பொலிட்டிஷியன்ஸ் முதல்ல மாத்தணும். இல்லனா ஆந்திராவில நக்ஸலைட், காஷ்மீர்ல டெரரிஸ்ட், அசாம்ல போரஸ் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் தீவிரவாதிகள் உருவாயிடுவாங்க. இந்த பாரத தேசத்துல எல்லா ஸ்டேட்டையும் விட அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டை நாமளே நம்ம கையால அழிக்க வேண்டி வரும். அப்படி ஆகக்கூடாது. நான் பண்ணது சரின்னு ஒவ்வொருத்தரும் என்ன ஃபாலோ பண்ண கூடாதுன்னு தான் நானே கோர்ட்ல வந்து சரண் அடைஞ்சேன். ஆனா எல்லாருமே என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மாறாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிங்க. இல்லனா ஒவ்வொரு பொண்ணும் சாமுண்டியா மாறிடுவா. சாமுண்டியா மாறிடுவா. எஸ் சாமுண்டியா மாறிடுவா. சாமுண்டியா மாறிடுவா. Parale, parale.